நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகளுக்கும் விதைப்பு விவசாயிகளுக்கும் வானிலை ஆய்வறிக்கை 2022 செப்டம்பர் 30 வெள்ளிக்கிழமை அதிகாலை 4 மணி நிலவர அறுவடை மற்றும் விதைப்பு விவசாயிகளுக்கான வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். கடந்த சில நாட்களாக டெல்டா மாவட்டங்களில் கனமழை பொழிந்து அறுவடைக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிட்டது. பல இடங்களிலே நெற்கதிர்கள் சாய்ந்து நீரில் படுத்து விட்டது. வேதனைதான். ஆனால் பல அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் வானிலை அறிக்கை கேட்காமல் கவனக்குறைவாக இருந்து பாதிப்படைந்திருக்கிறது பலருக்கு. அதே போல் விதைப்பு விவசாயிகளுக்கு விதைக்கலாம் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் அதிக மழை பொழிந்து விதைக்க முடியாமல் தண்ணீர் தேங்கி இருக்கிறது பல இடங்களில். ஆக விதைப்பிற்கும் அறுவடைக்கும் பாதிப்பு எனலாம். ஒரு சில இடங்களில் மேட்டுப் பகுதியில் விதைப்புக்கு ஏற்ற மழை பொழிந்திருக்கிறது. ஆகவே அவர்களுக்கான இந்த அறிக்கையை முழுமையாக கேட்டு பயன்பெறுக. இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு எங்கே மழைன்னு ஏற்கனவே விளக்கறிக்கையிலையும் சுருக்கறிக்கையிலையும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது இன்றைக்கு கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம் மற்றும் வட கடலோரம், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி, இது இன்றைக்கு மழை பொழிவு உண்டு. இந்த பகுதியில் இன்றைக்கு மாலை இரவு மழை இருக்கிறது என்பதை அறுவடை விவசாயிகள் கவனத்தில் கொள்ளுங்கள். பிற தென் மாவட்டங்களில் கூட ஒரு சில இடங்களில், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்பகுதி, புதுக்கோட்டையில் கூட ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நினைவில் கொள்ளுங்கள். டெல்டாவில் தூரலுக்கு வாய்ப்பு இருக்குது, நினைவில் கொள்ளுங்கள். இரவில் நாளை அக்டோபர் 1 அதே கர்நாடக எல்லையோர கிருஷ்ணகிரி மாவட்டம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, மேலும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கு நாளை அக்டோபர் 1 மழை வாய்ப்பு தெரிகிறது. இரவில் மாலை அல்லது இரவு நள்ளிரவு அதிகாலையில் ஒரு திருப்பம் மட்டும், அரை மணி நேர மழை. நாளை சனிக்கிழமை மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில். அதே போல் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர் மாவட்டத்திற்கும் நாளை தெரிகிறது ஒரு சில இடங்களில். ஆனால் நாளைய மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 2 தென் மாவட்டங்களில் ஆங்காங்கேயும், டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களும் மழை வாய்ப்பு தெரிகிறது ஞாயிற்றுக்கிழமை. ஆக இந்த சுற்றின் மழை பொழிவு ஞாயிற்றுக்கிழமை வரை இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்காது. கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம், வங்க கடலோரம் மட்டும் இந்த அக்டோபர் 2 ஞாயிற்றுக்கிழமை வரை இருக்கிறது. ஆனால் பகலில் மழை இருக்காதுங்க, மாலைக்கு மேல் தான் மழை. ஆக நேற்றைக்கு மழை பெய்யலை டெல்டா மாவட்டங்களில், சில பல மாவட்டங்களில். ஆக அந்த காய்ந்திருந்தால் அறுவடை செய்யலாம், வாய்ப்பு இருந்தால் அறுவடை செய்யலாம். ஈரத்தை அறுவடை செய்யாதீங்க, உலராமல் அறுவடை செய்யாதீங்க. இன்றைக்கும் மழைக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கவே வாய்ப்பு இருக்குது டெல்டா மாவட்டங்களில். நாளைக்கு நல்லாவே அறுவடை செய்யலாம். ஆனால் நாளை மாலைக்குள் முறைந்து அறுவடை முடியுங்க, முதிர்ந்திருந்தது. அடுத்தது நாளை சனிக்கிழமை இரவு மழை இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை இரவு மழை இருக்குது டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கையும். இன்றைக்கு வடகடலோரம், ஆந்திர எல்லையோரம், கர்நாடக எல்லையோரம் உறுதி. நாளை கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு வடக்கே, சேலம் மாவட்டத்தோட கிழக்கு பகுதிக்கு கிழக்கே, தருமபுரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி கிழக்கே, நாகப்பட்டினம், நாமக்கல் மாவட்ட கிழக்கு பகுதி கிழக்கே, திருச்சி மாவட்ட வடக்கு பகுதி மற்றும் அரியலூர், பெரம்பலூர்லேருந்து, தஞ்சாவூர்லேருந்து, புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து, மதுரை மாவட்டத்தில் இப்படியிருந்து மழை இருக்கிறது வரக்கூடிய அக்டோபர் 1-2. ஆக இதை கருத்தில் கொண்டு நாளை மாலைக்குள் அறுவடை முடிங்க. முடியலையா, அந்த 2 மழையில் நனைந்தால் நனையட்டும். பெரிய மழை பாதிக்கும் மழை இல்லை. ஞாயிற்றுக்கிழமை இரவு மழையும் சனிக்கிழமை இரவு மழையும் நனைந்தால் நனையட்டும். திங்கக்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரைக்கும், அதாவது
அக்டோபர் 3 அக்டோபர் 6 வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு இல்லை. அந்த ஆயுத பூஜை தினத்தை, அதாவது விஜயதசமி தினம், அந்த ஆயுத பூஜை தினத்தில் விடுமுறையில் சென்றிருந்தாலும் விவசாயிகள் அறுவடை இயந்திரங்கள் விடுமுறையில் சென்றிருந்தாலும் அந்த நேரத்தை, வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க. அந்த விஜயதசமி ஆயுத பூஜை வாய்ப்பை, அந்த விடுமுறை, அந்த இடைப்பட்ட, அந்த அக்டோபர் 3 அக்டோபர் 6 வரைக்கும் உள்ள அந்த இடைப்பட்ட வாய்ப்பை தயவு செய்து பயன்படுத்தி விடுங்கள். அறுவடை இயந்திரத்தை ஊருக்கு செல்லாமல் விட்டுவிடாமல் ஆயுத பூஜையை உங்களுடைய பகுதியிலே இருந்து கொண்டாடி, அந்த அறுவடை ஆயுத பூஜையிலையும் விஜயதசமியிலையும் அறுவடையை செய்து, அதற்கு அடுத்தடுத்த நாட்களில் 6ஆம் தேதிக்குள்ளே அறுவடை செய்து அறுவடை இயந்திரங்களை அனுப்பி வையுங்கள். அதற்கு பிறகு 7ஆம் தேதியிலிருந்து மழை பரவலாகிவிடும் தமிழகத்தில். ஆக 3ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதிக்குள்ளே அறுவடையை முடியுங்கள். 7ஆம் தேதியிலிருந்து மழை தொடங்கிடும் அடுத்த மழை. அந்த மழைப்பொழிவு என்பது தொடர்ச்சியாக எல்லா நாட்களுமே தெரிகிறது. தென்மேற்கு பருவமழையாக 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் காற்று சுழற்சி மழையாக 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அப்புறம் 20ஆம் தேதிக்கு மேலே வடகிழக்கு பருவமழையாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் நவம்பர் வந்துட்டு அதிக மழை. ஆக மழைப்பொழிவுக்கு அப்புறம் இடைவெளி இருக்குமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். இடைவெளி இருந்தாலும் முழுமையாக காயவிடுமா, வைக்கோல்லாம் உங்களை பாதுகாப்பாக எடுக்க விடுமா என்பது கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. ஆகையினால் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதிக்குள்ளே அறுவடையை முடிங்க. அதுக்காக பச்சையை பிடிச்சி அறுத்துட வேண்டாம், இடைவெளி இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கலாம். அதுக்காக அதிக ஈரப்பதத்துடன் அறுவடை செய்து விடாதீர். 3ஆம் தேதிக்குள்ளே 6ஆம் தேதிக்குள்ளே முதிர்ந்த, அறுவடைக்கு பக்குவம் வந்த நெல் தானியங்களை மட்டும், நெல்லோ பிற எந்த தானியமாக இருந்தாலும் 3ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதிக்குள்ளே அறுவடை முடியுங்க. விதைப்பு விவசாயிகளுக்கு என்ன செய்யலாம், நடவு விவசாயிகளுக்கும் இப்போ இன்றைக்கும் நாளைக்கும் இரவு நேரங்களில், இன்றைக்கு கூட வடதமிழ் வடகடலோரம் தான், ஆந்திர எல்லையோரம் தான், கர்நாடக எல்லையோரம் தான், நாளைக்கு தான் டெல்டாவிற்கு சனிக்கிழமை இரவு, இந்த மழைப்பொழிவும் இரவு நேரம் அரை மணி நேரம் தான் இருக்கும். ஆகவே நடவு செய்கிறவங்க இன்றைக்கும் செய்யலாம், நாளைக்கும் செய்யலாம். நல்ல ஒரு இது, ஒரு நிம்மதியான ஒரு நடவு இதெல்லாம் செய்யணும்னா நீங்கள் திங்கட்கிழமையிலிருந்து வியாழக்கிழமைக்குள்ளே நல்ல ஒரு நடவு செய்யலாம். நல்ல ஒரு முழுமையான இடைவெளி கிடைக்கும். அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமைக்கு பிறகு மழைப்பொழிவு கூடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். விதைப்பு விவசாயிகள், இதுவரைக்கும் உங்களுக்கு அதிக ஈரம் இருந்தால் உலர்ந்த பிறகு விதையுங்கள். 6ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் தேதியிலிருந்து பரவலாகவே மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது. ஆகவே தென் மாவட்டங்களில், ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி மாவட்டத்தில், அந்த ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி மாவட்டம் சந்திக்கும் இடத்துல இருக்கக்கூடிய விதைப்பு விவசாயிகள் மற்றும் பிற மாவட்ட விதைப்பு விவசாயிகள், இவங்கள்லாம் மழை எதிர்நோக்கி இருப்பவர்கள்லாம், பரவலாக மழை பெய்யுமா, எங்கள் பகுதிக்கு மழை பெய்யுமான்னு எதிர்நோக்கி இருப்பவர்கள் எல்லாமே வரக்கூடிய 7ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதியிலிருந்து பரவலாகவும், 9ஆம் தேதியிலிருந்து கனமழையாகவும் கிடைக்க இருக்கிறது என்று விதைப்பை வரக்கூடிய இந்த ஆயுத பூஜை அடுத்தடுத்த நாட்களில் விதைப்பு செய்து விடுங்கள். ஆக வரக்கூடிய வாரத்தில் நீங்கள் விதைப்பு பண்ணிடலாம். ஆனால் முளைப்பு என்பது 7ஆம் தேதிக்கு பிறகு மழைப்பொழிவு தொடங்கும் என்ப 8ஆம் தேதி 9ஆம் தேதியிலிருந்து அப்போது உங்களுக்கு முளைப்பு வந்துவிடும். ஆக ஆயுத பூஜை விஜயதசமிக்கு அடுத்தடுத்த நாட்கள், 2 நாள் கிடைக்கக்கூடிய நாட்களில் விதைப்பு செய்யுங்கள். இது திட்டமிட்டிங்கன்னா நல்ல ஒரு பலனை நீங்கள் அதாவது பெறலாம். தொடர்ந்து வானிலைக்குள்ளே இணைந்திருந்து அறுவடை, விதைப்பு மற்றும் பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் அனைத்து பணிகளுக்குமே வானிலை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். நன்றி.